நமஸ்தே, பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். நமது வாழ்க்கை கர்ம சுழற்சிகளின் தொடர்ச்சி. இது பசவராஜா பிட்னி, தார்வாட், கர்நாடகாவில் இருந்து. நவம்பர் 21, 2021 அன்று தார்வாடில் ஐஸ்வர்ய பாதுகா தீட்சை பெறச் சென்றேன். நான் 108 முறை மூலமந்திர உச்சாரணம் தொடங்கும் போது முழு நம்பிக்கையுடன் முழுமையான நிம்மதியான நிலையில் இருந்தேன். என் உடலில் அதிர்வலைகளை உணர்ந்தேன். பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. என் தலையின் மையத்தில் ஒரு பெரிய மணியின் உரத்த சத்தம் கேட்டது மற்றும் தொடர்ந்து ஓம்காரத்தை வெளியிட ஆரம்பித்தது. இந்த தெய்வீக அனுபவங்களை மிகவும் நன்றாக உணர்ந்தேன். பின்னர் நான் பாதுகா தீட்சை பெற எழுந்தேன். அந்த மண்டபத்தில் எங்கும் மணியில்லை என்பதை கண்டேன். இந்த அதிர்வுகள் தீட்சை பெற்ற பிறகும் தொடர்ந்தன. நான் தீட்சைக்கு பிறகு சவாசனுக்கு சென்றேன். என் முழங்காலுக்கு கீழே இருந்து ஏதோ எதிர்மறையானது என் உடலை விட்டு வெளியேறுவதை உணர்ந்தேன். பாதுகா தீட்சைக்கு பிறகு பல மாற்றங்களை கண்டு வியப்படைகின்றேன். எனது கடின உழைப்பினால் கிட்டத்தட்ட 577 பேருக்கு அரசு வேலை வாங்கி தந்திருந்தேன். வேலை கிடைத்த பிறகு 11 வருடங்களாக அவர்கள் யாரும் தங்கள் ஒப்பந்தத்தின்படி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பயந்து திரும்பவில்லை. ஆனால் பாதுகா தீட்சைக்கு அடுத்த நாள் 11 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று காரணமே இல்லாமல் என்னை கூப்பிட்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். 6 நாட்களில் கிட்டத்தட்ட 115 பேர் எனக்கு போன் செய்து நன்றி சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது என்னுடன் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். எனது உள்நிலையில் நிறைய மாற்றங்களை நான் கவனித்தேன். நான் மக்களுடன் பழகும் போது நான் எதிர்வினை ஆற்றுவதில்லை. நிறைய அமைதி இருக்கிறது. இயற்கையாகவே மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் என்னிடம் நெருங்கி வருகிறார்கள். எல்லோருடனும் உறவாடுவதில் இத்தகைய மகிழ்ச்சி இருக்கிறது. முன்பு கோபம்தான் இருந்தது, பொறுமை இல்லை. என் உடல் எடை 90 மேல். ஆனால் இப்போது முற்றிலும் என் உடல் எடையை நான் உணரவில்லை. முற்றிலும் லேசான உணர்வு. நான் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக யோகா மற்றும் தியான ஆசிரியராக இருக்கின்றேன். தினமும் பயிற்சி செய்து வருகின்றேன். எனக்கு இன்னும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு இருந்தது. இப்போது நான் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றேன் மற்றும் நாளுக்கு நாள் எனது உடல்நிலை வெகுவாக மேம்படுவதை அறிவேன். எல்லாம் தானே நடக்கிறது. நான் இப்போது மகிழ்ச்சியான நிலையில் இருக்கின்றேன். அனந்த கோடி நமஸ்காரங்கள் மற்றும் சர்வதேவ பரஞ்சோதிக்கு என் கோடான கோடி நன்றிகள்.